இந்தியாவில் கொரோனா வைரஸ் நோயால் பாதிப்பு எழுந்துள்ள நிலையில் குறித்து தமது தலைமையிலான அமைச்சர்கள் குழு தீவிரமாக கண்காணித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்த அவர், கொரோனா வைரஸ் பாதிப்பு அறிகுறியுடன் வந்த 150 பயணிகள் இதுவரை தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இனி சீனாவிற்கு செல்லும் பயணிகள் நாட்டிற்கு திரும்பி வரும்பொழுது அவர்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர், வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கும் வசதி தற்போது 21 விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் சிங்கப்பூர், ஹாங்காங்கிலிருந்து வரும் விமானங்கள் உட்பட 1275 விமானங்களில் வந்த 139,539 பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கிரீனிங் முறையில் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் 3 பேருக்கு இந்நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சீனா வழியாக வரும் வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்ட விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த விசாக்கள் இனி செல்லாது என்றும் அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளாா்.